வணக்கம் ஜெயஹிந். மும்பை தாக்குதல் தொடர் குண்டுவெடிப்பு இதில் இரண்டு எபிசோட் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மூணாவது எபிசோடில் மிக முக்கியமான ஒரு தாக்குதல் தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் மும்பையோட ஒரு அடையாளம், ஒரு கலாச்சார அடையாளம், அந்த மாநகரத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி. அது மேலே நடந்த தாக்குதல் அது திரைப்படமாக வந்திருக்கு. ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்றது ஒரு 10 நிமிஷம் காலநிலையில் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 காலாண்டிகள், இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, அதன் பிறகு ட்ரைடன்ட் மற்றும் இது சிஎஸ்டி டெர்மினலில் நடந்த தாக்குதல்கள் எல்லாமே நம்ம இந்த லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது த தாஜ் ஹோட்டல். ஸோ 26ஆம் தேதி அந்த தாக்குதல் தொடங்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹோட்டலில் தான் அதிகபட்சமான தீவிரவாதிகள் வந்து இறங்கினாங்க. இந்த ஹோட்டலில் அவங்க வந்து வந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தங்களோட கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது முதல்ல அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து உணவு. ஏன்னா அவங்க உணவு எடுத்துகிட்டு வரல. ஸோ அப்போ கிச்சனில் போகிறாங்க. கிச்சன் அந்த ரெஸ்டாரண்டில் இருக்க கிச்சன்லேருந்து அந்த உணவு பகுதியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலை அவங்க எடுத்துக்கிட்டு அதன் பிறகு லாபி மூலமா 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து கண்மூடித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட்டு, ஹோட்டலில் இருக்கவங்க, வேலை செய்கிறவங்க, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாருமே வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அசால்ட் ரைஃபிள் சொல்லக்கூடிய AK-47 வச்சு சுட்டு வீழ்த்துறாங்க. எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னா ஒரு 36 பேர் வந்து அந்த ஸ்பாட்லேயே இறக்குறாங்க. அதன் பிறகு வந்து அவங்களோட டார்கெட் வந்து விஐபிஸ். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய அந்த நாளில் உலகத்தோட பல நாடுகள், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அரபு நாடுகள், இஸ்ரேல், இந்த மாதிரி ஈஜிப்ட் போன்ற பல நாடுகள்லேருந்து, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற பல நாடுகள்லேருந்து அவங்களோட எம்பிக்கள் வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. இது தவிர ஹிந்துஸ்தான் லீவர்ஸ் போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட அவங்க உயர் பட்ச உச்சக்கட்ட மீட்டிங்ஸும் அங்கே வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஒரு ஹோட்டல், எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் அங்கே தான் போய் அதை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்து அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தீவிரவாதிகள் தாக்க ஆரம்பிக்கும் போது சிஎஸ்டி துப்பாக்கி அந்த மாதிரி சிஎஸ்டி டெர்மினலில் துப்பாக்கிகள் யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து ஆர்டிஎக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஹோட்டலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டூம் அதையே வந்து அவங்க தகர்த்தாங்க. கிட்டத்தட்ட 6 இடத்துல வந்து ஹோட்டலுக்குள்ளேயே வந்து பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு. இந்த 6 இடங்களில் 2 எலிவேட்டர், 1 வந்து ரெஸ்டாரண்ட், 1 வந்து டோமு, 1 வந்து ஹோட்டலோட மெயின் லாபி. ஸோ இதுதான் அந்த 6 முக்கியமான இடங்கள். இங்கேயும் வந்து அதிகபட்சமான மக்களை கொல்லணும், தங்கள் உயிரை வந்து பாதுகாத்துக்கணும், எவ்வளோ நாள் இதை நீடிக்க முடியுமோ அதை நீடித்து அதை வந்து கொல்லணும் அப்படின்றது அவங்களோட இது. ஸோ இந்த இடத்துலையும் போலீஸால் வந்து எதுவுமே பெருசால் பண்ண முடியல. அவங்ககிட்ட அந்த ஆயுதங்களும் கிடையாது, அதற்கு உண்டான பயிற்சியும் அந்த மன உறுதியும் அவங்ககிட்ட இல்லை. ஸோ போலீஸ் வந்து அந்த ஹோட்டலை சரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க. சரவுண்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஒரு அதிகாரிகள் மட்டும் அந்த ஹோட்டலோட மிக முக்கியமான சிசிடிவி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாருக்குமே எழுதக்கூடிய கேள்வி, இப்போ இருக்க இராணுவம் எங்கே, இதற்கான கமாண்டோ படைப்பிரிவு எங்கே? கமாண்டோ படைப்பிரிவு என்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்றவங்க இந்த அர்பன் டெரரிசம்ல ரொம்பவும் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய, டெல்லியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மானேசர்ன்ற இடத்துல தான் அவங்களோட பேஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த தகவல் கொடுக்கப்படும் போது சார்லி சார்லி சார்லின்னு சொல்லுவாங்க, ஒரு எமர்ஜென்சி, அதோட கோடு அது. அவங்க எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்களோட உடை எல்லாமே, எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களோட கூட இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க மும்பை வரத்துக்கு. ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவோ மும்பை அரசாங்கத்துக்கும் அன்றைக்கி மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் வந்து, இரண்டுமே காங்கிரஸ் அரசாங்கம் தான், பட் அவங்களோட தொடர்பு வந்து கம்யூனிகேஷனில் நிறையா லேப்ஸ் ஆகி இந்த கமாண்டோக்கள் வந்து தங்களுடைய விமானத்துக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த என்எஸ்ஜியோட படைப்பிரிவு தலைவராக இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பட் அவர்கள் வந்து இந்த கமாண்டோஸை வந்து நம்ம டெல்லி ஏர்போர்ட்டுக்கு, விமான நிலையத்துக்கு மூவ் பண்ணுறாரு. ஸோ என்எஸ்ஜி வந்து எப்போ எஃபெக்டிவாக உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு தீவிரவாத சம்பவம் நிகழும்போது அந்த 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம், அந்த கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சமான உயிர் சேதத்தை தவிர்த்து அந்த தீவிரவாதிகளையும் வந்து அழித்தெடுக்கக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக என்எஸ்ஜி வருமா வராதான்ற கேள்வி வந்து அவங்களுக்கு வந்து விமானம் கிடைக்காம கடைசியாக ஒரு 12 மணி நேரம் கழித்து அவங்க வந்து மும்பையில் வந்து இதை இறங்குறாங்க. மும்பையில் இறங்கி தாஜ் ஹோட்டல் போகும்போது அங்கே வந்து டோட்டல் கன்ஃபியூஷன், எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த ஹோட்டலோட வரைபடம் கூட அவங்ககிட்ட தெளிவாக கிடையாது. என்ன இன்ஃபர்மேஷன், எத்தனை தீவிரவாதிகள் உள்ளே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் டோட்டல் ஒரு அம்பிகியஸான ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்எஸ்ஜியோட கமாண்டோ படைப்பிரிவு வந்து உள்ளே போகுது. அதை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு கர்னல் அதிகாரியும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 3 மேஜர்ஸ், அதில் ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன், அசோக் சக்ரா, இவங்க 3 படைப்பிரிவுகளாக பிரிஞ்சு போகிறாங்க.
அந்த தலைமை அதிகாரி கர்னல் அவர்களே வந்து தன்னோட பிரிவில் தலைமையில் ஒரு பிரிவும், மேஜர் சந்தீப் அவர்களோட தலைமையில் இன்னொரு பிரிவும், இன்னொரு மேஜர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரி தலைமையில் இன்னொரு பிரிவும் மூணாக பிரிஞ்சு போகிறாங்க. இன்னொரு பிரிவில் இருக்கக்கூடிய மேஜர் அவர்கள் வந்து அந்த இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு உச்ச அமைப்பான ஒரு உயரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னோட ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு அவங்க செட் பண்ணுறாங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு இவங்க உள்ளே போகும்போது போலீஸ் துணைக்கு வந்து எந்த இடம் எங்கே இருக்குன்னு காமிக்கிறதுக்கும் ஹோட்டலில் இருந்தவங்களுக்கும் வந்து உள்ளே போகும்போது அந்த ஒரு ஒரு மாடியாக ஸ்வீப் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து வருது. ஸோ சந்தீப் அவர்கள் வந்து அன்னைக்கு தன்னோட ப்ரையாரிட்டியாக எப்படியாவது மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து போகிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே இருக்க காலனியில் ரூம் என்ட்ரி பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு ரூம்குள்ளே நீங்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு தீவிரவாதி இருக்காங்கன்ற ஒரு டவுட்டில் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படின்றது கிட்டத்தட்ட 200 அதிகமாக போகும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பேனிக் இருக்கும், அந்தளவுக்கு நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், அந்தளவுக்கு உங்கள் உயிர் வந்து ரிஸ்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட 90% வந்து உங்கள் மேலே குண்டு அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு தேர்ந்த கமாண்டோ படைப்பிரிவர்களே வந்து அமெரிக்கா போன்ற எந்த ஒரு படைப்பிரிவாக இருந்தாலும் ஒரு 6-7 என்ட்ரி தான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கால் வந்து நார்மலாக பண்ண முடியும். அட் த மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 என்ட்ரிஸ் நீங்கள் பண்ணலாம் ஒரு கிவன் டைமில். ஆனால் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் சார் அவர்களுடைய தலைமையில் இருந்த படைப்பிரிவும் இந்த 2 அதிகாரிகள் இருந்த என்எஸ்சி படைப்பிரிவும் 15 ஒரு ரூமை விட்டு ஒரு ரூம் சொல்லி கெடுத்துட்டு 200 அதிகமான ரூம்ஸை திறந்து அங்கே இருக்க கெஸ்ட்டை வெளியில் கொண்டு வந்து அந்த கெஸ்ட் மேலேயும் குண்டு படக்கூடாது, தீவிரவாதிகளையும் நீங்கள் அழிக்கணும், தீவிரவாதி வந்து தன்னோட உயிரை வந்து பணைய வச்சு அவன் அங்கே ஒரு அதிகபட்சமான வெப்பன்ஸோடு வச்சு அவன் சண்டை போட்டுட்ருக்கான், அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்ம கவுண்டர் படைப்பிரிவன் வந்து அங்கே வந்து இறங்கினாங்க, இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 3rd கிட்ட போகும்போது 28th கிட்ட போகும்போது ஒரு ஃப்ளோராக இவங்க ஸ்வீப் பண்ணிட்டு வரும்போது அந்த தீவிரவாதிகள் வந்து இந்த படிக்கட்டில் வழியாக என்எஸ்ஜி போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த தீவிரவாதிகள் வந்து மெயின் லாபியில் இருக்கக்கூடிய அந்த லிஃப்ட்டும் இதையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அடுத்தடுத்த குண்டு வெடிப்பையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதற்கு மேலே பொறுத்துட்டு இருந்தால் இதாகாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் சந்தீப் அவர்கள் கூட இருந்த கமாண்டோ படைப்பிரிவினர் இவங்க வந்து ஸ்டேர் கேஸை நடுவில் ஹோட்டல் லாபியில் இருந்த ஸ்டேர் கேஸை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ போகும்போது அவரோட கூட இருந்த ஒரு கமாண்டோ சுனில்குமார் யாதவ் அவர்கள் வந்து காலில் குண்டடிப்படுது. காலில் குண்டடிப்பட்ட உடனே அவரோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவரையும் ரெஸ்கியூ பண்ணி ஒரு சந்திப்பவர்கள் வந்து மேஜர் சந்திப்பவர்கள் வந்து பின்னாடி கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து அவரோட இன்னொரு கமாண்டோ கஜேந்தர் சிங் அவர்கள் அவர் வந்து குண்டடிப்பட்டு அவர் உயிர் அவரோட உயிர் தியாகம் நடக்குது. அங்கே அந்த பிச் பேட்டலில் அந்த கோபமும் அந்த ஒரு இளைஞனுக்கு இருக்குது, ஒரு மேஜர் சந்தீப் அவர்கள் இருக்குது, அவங்க கூட இருந்த படைப்பினர்களுக்கும் அது இருக்குது. அதன் பிறகு அந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது தீவிரவாதிகள் வந்து மேலேருந்து கீழே இவங்களை பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு அம்புஷ் பண்ணி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. சுட ஆரம்பிக்கும் போது அவர் மேலேயும் வந்து சில காயங்கள் குண்டடி காயங்கள் படுது, கூட இருக்கவங்க மேலேயும் படுது. சரி, இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய படைப்பிரிவினரை நம்மளோட கூட இருக்கக்கூடிய சகாக்களை வந்து அவங்க உயிரை ரிஸ்கில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக அவரோட ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட்டை அவர் தனியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க படையெல்லாம் பின்னாடி விட்டுட்டு அவர் தனியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. தனியாக போகும்போது ஒரு கமாண்டோ என்றைக்குமே தனியாக போக மாட்டாங்க, ஒரு டீமாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, 6-8. அந்த 6 முன்னாடி சொல்லி அவர் கூட போகணும்னு நினைக்கும் போது டோன்ட் கம் அப், ஐ வில் ஹேண்டில் இட், நீங்கள் யாரும் மேலே முன்னாடி வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன் வரேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் அந்த தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்ளும்போது 2 சுட்டுக் கொள்ளும்போது அவர் மேலே குண்டடிப்பட்டு அந்த இடத்துலயே அவர் இறக்குறாரு. இது வந்து ஒரு சூசைட் மிஷன் தான். அவர் வந்து தன் உயிரை வந்து அங்கே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஒரு டீமோட போயிருக்கலாம், இல்லை 15 நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட அடுத்த 200 அங்கே இருந்தாங்க எனர்ஜி கமாண்டோக்கள், பின் வாங்கிட்டு அடுத்த நாள் கூட அவர் திரும்ப போயிருக்கலாம். பட் தன் உயிரை வந்து பணைய வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒருதலையும், இந்த தீவிரவாதி சக்திகளை அழிக்கணுன்ற ஒருதலையும் அந்த வீரியத்துலேயும் அவர் போனதுனால அவர் உயிர் போச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு வந்து அரசாங்கம் அவருக்கு ஹையஸ்ட் பீஸ் டைம் அவார்டான இந்தியாவோட உயரிய கௌரவ பதக்கம், ஒரு வீரப்பதக்கமான அசோக் சக்கரவை அவரோட அம்மா அப்பாவுக்கும் வந்து கொடுத்தாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து இந்த கமாண்டோ படைப்பிரிவினர் வந்து சோர்ந்து போயிருக்காங்க. 15 20 நேரம் பேட்டல்லாம் வந்து ஒரு கமாண்டோ பிரிவுக்கு உண்டான ஒரு இதுவே கிடையாது. அவங்க ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், ரேப்பிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் போன ஒரு 1-2 எல்லாம் முடிக்கணும் அப்படின்றது அவங்களோட இது. பட் இந்த மிஷனே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த இது இல்லை. அதன் பிறகு அந்த தலைமை அதிகாரி இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி பட் அவர்கள் அங்கே வர்றாரு. அவர் வரும்போது அவரோட சொந்த அம்மா அப்பாவே வந்து அங்கே இருந்தாங்க, அவங்க அப்பாவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அவர் வந்து கடைசியாக அவரோட பசங்களுக்கு வந்து ஒரே ஒரு கமாண்ட் தான் கொடுத்தாரு, மேஜர் சந்தீப்பை நம்ம வந்து இழந்திருக்கோம், கஜேந்திர சிங் வந்து இழந்திருக்கோம், இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பழி வாங்க ரெண்டு தருணம் வந்துருச்சு, என்ன ஆனாலும் பரவாயில்ல இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கடைசியாக 8 தீவிரவாதிகள் வந்து அங்கே கொல்லப்படுறாங்க.
35க்கும் அதிகமான 37 மக்களும் அங்கே இருக்க மக்களும் தாஜ் ஹோட்டல் ஸ்டாஃப் ஒரு 8 பேர் இவங்க கொல்லப்படுறாங்க. இராணுவத்தோட ரொம்ப மிக முக்கியமான ஒரு சகோதரன் இருக்கக்கூடிய இராணுவ நாய், 4 நாய்கள் வந்து அங்கே தங்களோட வீரத்தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதில் சொல்லப்படாத சில ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம வந்து இது பண்ணோம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஹோட்டலில் அன்றைக்கி வேலை செஞ்ச ஒரு பேங்கெட் மேனேஜர் மல்லிகா ஜுகாட். மல்லிகா ஜுகாட் அவங்க வந்து ஒரு 24 வயசு பெண்மணி. இந்த தாக்குதல் உள்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது மேலே அந்த ஒரு பெரிய ஹை லெவல் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, அவங்க தான் இன்சார்ஜ். அப்போ அங்கே இருக்கக்கூடிய 100 பேரையும் காப்பாற்ற வேண்டிய கடமையை ஒரு இளம் பெண்ணாக தான் முன்னெடுத்தி எல்லாரையுமே வந்து பிரித்து, பெண்களை தனியாக பிரித்து, ஆண்களை தனியாக பிரித்து, குழந்தைகளை வந்து தனியாக கொண்டு போய் அவங்களெல்லாம் சேஃபாக வந்து நீங்கள் எல்லோரும் இந்த இதுக்கு கீழே மறைஞ்சிக்குங்கன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் மறைவிடங்கள் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் மறைச்சி அந்த ஹோட்டலோட அந்த பேங்கட் ஹாலில் இருக்க எல்லா ரூமையும் லாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மேஜைகள் மற்றும் ஹெவியாக இருக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சு இந்த தீவிரவாதிகளை உள்ளே வராமல் தடுத்து அந்த மக்களை காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வீராங்கனை வந்து நம்மளோட மல்லிகா ஜுகாட். இன்றைக்கி அந்த செயலை அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இரண்டாவது அந்த ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜரான கரம்பீர் சிங் காங். கரம்பீர் சிங் காங் அவர்கள் ஒரு அந்த ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜர். அவரோட குழந்தை, மனைவி மற்றும் பெற்றோர் அவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து 6வது ஃப்ளோரில் வந்து தீவிரவாதிகள் சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க. இவர் வந்து கீழே இருக்கிறாரு. இவர் வந்து கீழே இருக்கும்போது தன்னுடைய இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாரையுமே அசம்பிள் பண்ணி அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, இந்த ஹோட்டல் என்ன ஆகும் நமக்கு தெரியாது, இந்த ஹோட்டல் கொஞ்சமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ நமக்கு வந்து இப்போ இதாகவும் தெரியும், இந்த ஹோட்டலே வீழ்ந்தாலும் நான் தான் கடைசி இந்த ஆளாக இந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வருவேன், நம்மளோட கெஸ்ட் வந்து நமக்கு முக்கியம், அவங்க தான் நான் வந்து நம்மளோட இது, ஸோ அவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரும் வந்து தன் பங்குக்கு அந்த இவங்களை வந்து அடுத்த ஃப்ளோருக்கு கீழே வர முடாமல் அந்த எக்ஸிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்க கையில் என்னென்ன கிடச்சிருக்கோ சின்ன சின்ன பட்டர் நைஃப்லேருந்து ஆரம்பித்து சின்ன கத்திகள் ஆரம்பித்து எல்லாத்தையும் வச்சு பெரிய பெரிய பொருட்கள் வச்சு அந்த இடத்த டோட்டலாக பிளாக் பண்ணி அவர் வந்து வர விடாமல் அந்த இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய 200க்கு அதிகமான அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அங்கே தங்கிட்டு இருந்த பொதுமக்களை வந்து ஸ்டேர்கேஸ் மூலியமாக வந்து அவர் கீழே கொண்டு வந்தார். ஒரு ஒரு ஃப்ளோராக அந்த 20 மாடியிலேருந்து அப்படியே ஒன்றுனா அவர் கீழே கொண்டு வந்து அத்தனை பேர் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவட்ட எப்படியாவது ரீச் பண்ணணும், மனைவி மக்கள்கிட்ட எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாரு. அவங்க அப்பா கடைசியாக ஃபோன் எடுத்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நம்ம எதுவும் பண்ண முடியல, இந்த பில்டிங் இந்த ஃப்ளோரே பற்றி எரிஞ்சிருச்சு, உன்னோட மனைவியும் குழந்தைகளும் வந்து இதில் கொல்லப்பட்டாங்க, நீ எப்படியாவது வந்து தப்பிச்சு போய் எங்களுக்கு வந்து எங்கள் உயிர் இதுக்கு மேலே இருக்குன்னு தெரியாது, இவங்க எங்களையும் கொண்டுடுவாங்க, இதுதான் இன்றைக்கி நம்ம விதி, பட் நீ தப்பிச்சு போயிருன்னு சொல்லும்போது அன்றைக்கி அந்த வீரமகன் கரம்பீர் சிங் காங் சொன்னது என்னென்னா, நீங்கள் போனது என்னால் எதுவும் பண்ண முடியாது, என் மனைவி மக்கள் குழந்தை என்னால் காப்பாற்ற முடியல, ஆனாலும் என்னோடய இந்த பில்டிங்கே விழுங்கும்போது கடைசியாக போகக்கூடிய ஆள் நான் தான் இருப்பேன், என்னோடய கெஸ்ட் கடைசி கெஸ்ட் இருக்க வரைக்கும் வந்து இந்த எவாக்குவேஷனை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த ஒரு மனிதனோட, அவர் வந்து ஒரு இராணுவ வீரர் கிடையாது, பட் அந்த மனிதனோட மனநிலை எடுத்து யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். கடமை கடவுளிலும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து வாழ்ந்து காட்டிய மனிதன் அவர். அவரோட குழந்தை இறந்துருச்சு, அவரோட மனைவி இறந்துட்டாங்க, அதன் பிறகும் வந்து அத்தனை பேரோட உயிரையும் மீட்டி காப்பாற்றி அந்த வந்து அந்த ஹோட்டலோட கடைசி நிலைமை வரைக்கும் என்எஸ்ஜி கமாண்டர் சொன்ன அவங்களை ரெஸ்கியூ பண்ணுற வரைக்கும் அவர் கூட இருந்தார். இன்றைக்கும் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை, இல்லை ஒரு மாமேதைன்னு தான், ஒரு மாவீரன் தான் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட வீர வரலாறுகள் இருக்குது. இதை தவிர வந்து ஒரு யூஎஸ் மெரீனோட, அதாவது அமெரிக்க கடற்படையை சேர்ந்த ஒரு முன்னாள் அதிகாரி கேப்டன் ரவி, ஒரு அவரோட வீர வரலாறு இதில் யாரை பற்றியும் பெருசாக பெரிய லெவலில் பேசலை. அவரும் அவருடைய நண்பர்கள், அவர் கூட இராணுவத்தில் இருந்த முன்னாள் இராணுவத்தினர் எல்லாமே அந்த ஹோட்டலில் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ தான் இந்த விஷயம் நடக்குது. அவர் வந்து இந்த விஷயத்தை சென்ஸ் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த ஒரு லெபனீஸ் ரெஸ்டாரண்ட் உள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ஒரு 150 பேரை காப்பாற்றின, 157 பேரை காப்பாற்றின பெருமை வந்து அவருக்கு இருக்கும். ஏன்னா அவரும் வந்து கையில் ஆயுதங்கள் எதுவுமே இல்லை, ஒரு முன்னாள் இராணுவ வீரர், ஆனால் அந்த இடத்த கரெக்டாக கணித்து அந்த ரெஸ்டாரண்ட்டை டோட்டலாக லாக் பண்ணி அந்த இடங்களில் வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய மேஜைகள், ஹெவி கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் குயிக்காக மூவ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாரையுமே வந்து சேஃபாக கொண்டு போய் பதுங்க வச்சு அந்த 6 வீரர்களும் வந்து அந்த இடத்த வந்து காத்திருந்திருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கையில் கிடைத்த ஆயுதங்கள், அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் பீசஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தங்களோட உயிரை காப்பாற்றணும், இந்த மக்களோட உயிரை காப்பாற்றி தங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு இந்த தாக்குதலில் ஒரு இராணுவ வீரன், ஒரு இந்திய வீரனாக மட்டுமே இல்லாமல்
ஒரு அமெரிக்க இராணுவத்தில் இருந்த ஒரு இங்கேருந்து வம்சாவளியில் தோன்றியக்கூடிய ஒரு வீரரும் ஒரு அமெரிக்க வீரரும் அங்கே இருந்த சவுத் ஆப்ரிக்கன் ஆர்மியில் இருந்தக்கூடிய சில ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸும் சரி அங்கே இருக்கக்கூடிய வீரர்களும் சரி அவங்களும் இந்த இடத்துல இது பண்ணாங்க. அவங்களால ஒரு 167 பேர் வந்து பொழைச்சாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக இதில் வந்து இறந்த 4 நாய்கள், அந்த நாய்களும் வந்து இராணுவ நாய்களும் வந்து தங்களுடைய அந்த வலிமைக்கு மீறி எல்லா காரியங்களையும் செய்து அந்த ஹோட்டலை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தங்களோட பணையை கடைசி வரைக்கும் செஞ்சு அந்த நாய்களும் அந்த இடத்துல வந்து வீரமரணம் அடைகிறாங்க. இத்தனை உயிர்கள் போய் தான் வந்து அந்த இருக்க ஹோட்டலில் இருந்தக்கூடிய ஒரு 700 அதிகமான கெஸ்ட்டை வந்து நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சது. அந்த ஹோட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரீஓப்பனிங் பண்ணும்போது ரத்தன் டாட்டா அவர்களோட அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி, ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்க வந்து விட்டு ஓடி போயிருக்கலாம். நீங்கள் இப்படியே யோசிச்சு பாருங்கள், அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அந்த தாஜ் எம்ப்ளாயிஸ் எல்லாமே விட்டு ஓடி போயிருக்கலாம். 8 பேர் இறந்து போனாங்க. பல சோக கதைகள் வந்து இருக்குது நெஞ்சில். இன்றைக்கும் வந்து அந்த ஹோட்டலில் போனீங்கன்னா அவங்க நினைவாக வந்து சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடியவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஒரு விருந்தோம்பல் அப்படின்றது மட்டுமே இல்லாமல் அந்த கஸ்டமர் எங்களுக்கு கடவுளோட மேலே அந்த உயிரை காப்பாற்றதுக்கு எங்கள் உயிரையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தியாக வரலாற்றை வந்து வந்து பறைசாற்றிட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த தாஜ் எம்ப்ளாயீஸ் இல்லாமல் வந்து இதெல்லாம் நடந்திருக்காது. ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் தான் அந்த தாஜ். அந்த ஹோட்டல் நடந்த தாக்குதலில் இத்தனை வீர வரலாறு வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த காணொலியில் இந்த மும்பை அட்டாக்கோட மிக முக்கியமான நரிமன் பாயிண்டில் நடந்த அட்டாக்கில் என்ன நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.